உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கவிதை இரவின் இரண்டாம் நாள். தினம் ஒரு கவிஞரின் கவிதைகள் வாசிப்பு என்பதாக இந்நிகழ்வு துவங்கியிருக்கிறது. சிறப்பாக எழுதப்பட்ட பல கவிதைகள் சரியான வாசகனை சென்றடைய காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை சேகரித்து உங்களிடம் சேர்ப்பிப்பதே இந்நிகழ்வின் நோக்கம். நேற்றைய கவிதை இரவின் முதல் நாள் கவிஞர் கல்யாண்ஜியின் கவிதைகளோடு நாம் பயணித்தோம். இன்று இரண்டாம் நாளில் கவிஞர் சக்தி ஜோதியின் கவிதைகளோடு பயணிக்கப் போகிறோம். கவிஞர் சக்தி ஜோதி இயற்கையையும் பெண்மையையும் ஒருங்கிணைத்து கவிதைகள் நெய்வதில் சிறந்தவர். அவரின் நிலம் புகும் சொற்கள், கடலோடு இசைத்தல், எனக்கான ஆகாயம், காற்றில் மிதக்கும் நீளம், தீ உறங்கும் காடு என பஞ்சபூதங்களையே தன் கவிதை தொகுப்புகளின் தலைப்புகளில் சிறைப்பிடித்தவர். இன்றைய உடலியல் சார்ந்த கவிதைகளை நம் பெண் கவிஞர்கள் எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்தவர்கள் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் புலவர்கள். அந்த சங்ககால பெண் புலவர்களை பற்றி இவர் ஒரு கட்டுரை தொகுப்பும் வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் கவிதைகளோடும் இயற்கையோடும் காதலோடும் பயணிக்க நீங்களும் என்னோடு இணைந்து தயாராகுங்கள். எல்லா கவிஞர்களுமே காதல் பற்றி, முத்தம் பற்றி நிறைய எழுதுகிறார்கள். நவீன வாழ்க்கையில் பொருள் தேடும் பொருட்டோ இல்லை இன்னும் பல சூழ்நிலைகள் காரணமாகவோ தினமும் சந்திக்க இயலாமல் பிரிந்திருக்கும் காதலர்களும் சரி, திருமணமானவர்களும் சரி, தங்களுடைய அலைபேசி வழியே முத்தம் பரிமாறும் போதான அவர்களுடைய மனநிலையை இக்கவிதையின் வாயிலாக அவர் சொல்கிறார். இக்கவிதையின் தலைப்பு இருவேறு வாசனைகள் உள்ள மலர். ஒரு மலருக்கு இரண்டு வாசனை இருக்க முடியுமா என்ற கேள்வியுடனே இக்கவிதைக்குள் பயணிக்கிறோம். காற்றில் மிதந்து வருகிற ஒரு முத்தத்தை எதிர்கொள்வது சாத்தியம் ஒரு பெண்ணுக்கும் ஓர் ஆணுக்கும். செல்பேசிகள் ஒரே கணத்தில் 1 கோடி இணைப்புகளை செவிகளுக்கு எடுத்து செல்கின்றன. பெண் மனங்களைப் போல செல்பேசிகள் ஒரே கணத்தில் 1 கோடி இணைப்புகளை செவிகளுக்கு எடுத்து செல்கின்றன. பெண் மனங்களைப் போல ஒரு பெண் எவ்வாறு ஒரு முத்தத்தை எதிர்கொள்வாள்? அது முத்தத்தை எதிர்கொள்ளும் வெட்கத்தை பொறுத்ததே. காதல் அறிந்ததில்லை ஒரே சமயத்தில் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும். காதலில் துவங்கும் முத்தம் காமமாக மாறுகையில் ஓர் ஆடை அவிழ்வது போல, ஒரு நிர்வாணத்தை பார்ப்பது போல முத்தத்தை தரிசிப்பது அத்தனை எளிதல்ல. காதலில் துவங்கும் முத்தம் காமமாக மாறுகையில் ஓர் ஆடை அவிழ்வது போல, ஒரு நிர்வாணத்தை பார்ப்பது போல முத்தத்தை தரிசிப்பது அத்தனை எளிதல்ல. செல்பேசிகள் ஒரே கணத்தில் 1 கோடி இணைப்புகளை செவிகளுக்கு எடுத்து செல்கின்றன. பெண் மனங்களைப் போல இது பார்த்திங்கன்னா, காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணின் மனம் ஒரே நேரத்தில் வந்து அவ்வளவு யோசிப்பாங்க அவங்க. அந்த வேகத்தில் வந்து அந்த முத்தங்கள் வந்து பரிமாறப்படுது அப்படின்ற விதமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு ஆடை அவிழ்வது போல, ஒரு நிர்வாணத்தை பார்ப்பது போல முத்தத்தை தரிசிப்பது அத்தனை எளிதல்ல. இப்போ இந்த ஒரு ஆடை அவிழ்வதோ இல்லை நிர்வாணமோ அது வந்து தினம் நடக்கிற விஷயம் கிடையாது. எப்போதாவது நிகழ்கின்ற ஒரு விஷயம். அது எப்போதாவது நிகழ்வும் என்பதாலேயே அது எளிதான விஷயமும் கிடையாது. ஒரு தரிசிப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம கடவுளை தான் நம்ம வந்து தரிசிக்கிறோம் அப்படின்ற விதமாக சொல்வோம். ஸோ அதுபோல் உடனே கிடைக்காத ஒரு விஷயம்தான் முத்தத்தை தரிசிப்பது அத்தனை எளிதல்ல என்பதாக முடிகிறது. அடுத்ததாக, ஒரு பெண் வந்து ஒரு காதலை எழுதும்போது அது வந்து அணுவாக ரசித்து அந்த பெண்ணோட அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் விதமாக வெட்கமும் கொண்டாட்டமும் களிப்புமாக எழுதப்படும். அப்படி ஒரு பெண்ணின் மனநிலையில் ஒரு பெண்ணே ஒரு காதலை கொண்டாட்டமாக எழுதிய ஒரு கவிதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறேன். ரகசியம் கனவுகள் பெருகி தோகை கட்டியாடும் இளமை அவளுக்கு, முன் அந்தி நதிக்கரையின் ஏகாந்தமாய் பரவ புது மனம் கமழும் பூக்களில் வண்டென நுழைகிறது அவள் மீதான காதல்.
அதன் பின்பாக மழை நனைக்கும் தன் வாழ்வில் வண்ணங்களினால் தன்னை காட்டிக்கொள்கிறாள். அவளே வான மழையாகிறாள். மண்ணில் பாய்ந்தோடுகிறாள். வெயிலில் தாவரங்களில் சுடர்கிறாள். எத்தனை வழி அவளை அடைய மழையான பின்? இதில் வந்து ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணோட மனநிலை இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பெண்ணை காதலிக்கிற அந்த ஆண் எத்தனை ஒரு பாக்கியசாலியாக இருந்திருப்பான். அந்த பெண்ணோட இளமையை வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தோகை விரித்தாடும் மயில் போன்ற இளமை, அப்படி ஒரு இளமை. அந்த அப்படி ஒரு இளமையுடைய ஒரு பெண் காதல் வந்தவுடனே மழையாக மாறிடுறா. ஒரு மழை என்ன செய்யும் நம்மளை? மழையாக நனைஞ்சது மழையாக மாறினதுக்கப்புறம் அவனை நனைத்து தழுவி குளிர்வித்து எல்லா விதமாகவும் அவனை ஆட்கொள்கிறாள். அந்த காதல் தான் இதில் மழையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு பெண் வந்து இயற்கையின் எல்லா வடிவமாகவும் இருக்கிறாள். மழையா, வெயிலா, தாவரங்களா, அது எதுக்காகனா காதலால் வந்து இயற்கையே தன்வசமாக்கி கொள்கிறாள். இந்த உலகத்துக்கே வந்து மழை, வெயில், தாவரங்கள் இதெல்லாம் தான் ஆதாரம். அதுபோல் ஒரு பெண்ணோட காதல் தான் நம்மளுடைய மனிதகுல வாழ்க்கைக்கு ஆதார ஸ்ருதி என்பதை ரொம்ப கவித்துவமாக இந்த கவிதையில் கவிஞர் சக்தி ஜோதி சொல்லியிருக்காங்க. நம்ம காதல் பார்த்துட்டோம், முத்தம் பார்த்துட்டோம். எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை. வலியும் இருக்குது இல்லையா ஒரு பெண்ணிடத்தில்? வலிதான், இன்னும் சொல்லப்போனால் வலிதான் நிறைய இருக்குது. அப்படி இந்த ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெண் இரண்டாம் பாலினமாக நடத்தப்படுவதால் அவளுக்கு ஏற்படுகின்ற அவஸ்தையையும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண் மேலே திணித்திருக்கும் கருத்தியல் சார்ந்த வன்முறையை யதார்த்தமாகவும் சுமை என்ற தலைப்பிலுள்ள இக்கவிதை சொல்லி செல்கிறது. கவிதையின் தலைப்பு சுமை. நானாக இருப்பது இத்தனை சிரமம், சுமை என்றால் அத்தனை சுமை, உங்களுக்கு புரியாது, சுமந்தவர்கள் அறிவார்கள். நுனி முதல் அடிவரை சுமை, அந்த சுமையை சுவை என்பார்கள். சுமந்தே பார்க்காமல் சுவைத்து பார்ப்பவர்களுக்கு சுமையின் அருமை தெரியுமா? அத்தனை சிரமம் இத்தனை சுமையை சுமப்பது. ஆடையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், காவலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், வெகு சிரமம் இத்தனை சுமையை சுமப்பது. நான் யார் என்று கேட்கிறீர்களா? அவ்வாறு கேட்டால் நீங்கள் ஓர் ஆண். அதாவது ஒரு பெண்ணோட வலியை வந்து நிச்சயமாக ஒரு பெண்ணால், இந்த வலியை உணர்ந்த ஒரு பெண்ணால் மட்டும்தான் இதை இவ்வளோ அழகாக எழுதியிருக்க முடியும். ஒரு சிலுவையை நம்ம சுமக்கிற மாதிரி கருத்தியல் அப்படிங்கிறத சுமந்துட்டு அலையிற ஒரு பெண்ணோட வலிங்கிறது மிகப்பெரிய சுமை. அது இதெல்லாம் சுமைன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்க. ஆடையாக இருக்கலாம், உண்மைதானே? இந்த ஒரு பெண் என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதை இந்த சமூகம் தான் தீர்மானிக்கிறது, அதான உண்மை. அடுத்தது உறவாக இருக்கலாம். ஒரு பெண்ணோட ஒழுக்கம் சார்ந்து தான் அந்த குடும்பம், குடும்பத்தோட கௌரவம், கலாச்சாரம், பண்பாடு இப்படி எல்லாமே இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவளோட கனவுகள் என்ன, அவளோட உரிமைகள் என்ன, அவளுடைய விருப்பங்கள் என்ன, இதையெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அடுத்தது காவலாக இருக்கலாம். ஆமாம், ஒரு பெண் எங்கே வெளியே வந்தால் தன்னுடைய உரிமைகளை உணர்ந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்கிறதுக்காக அவளை வந்து அப்படியே பொத்தி பொத்தி அடக்காக்குற மாதிரி அவளை வந்து வீட்டுக்குள்ளேயே, இல்லை இல்லை நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு அவளை அடக்காக்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் சுமைகளை சுமந்துட்டு இருக்கிற என்ன, நான் என் வலியை இவ்வளோ வலி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் வந்து என்னை நீங்கள் யாருன்னு கேட்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் நிச்சயம் ஒரு ஆணாக தானே இருக்க முடியும். காரணம், ஆணாதிக்க சிந்தனை ஒரு பெண்ணை அவளிடத்துலேருந்து புரிந்து கொள்வதை நிச்சயம் தடை செய்து விடுகிறது. இவ்வளவு வலிகளையும் இவர் பெண்ணாக இருப்பதால் மட்டுமே இவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார். நம்ம முத்தம் பார்த்துட்டோம், காதல் பார்த்துட்டோம், ஒரு பெண்ணோட வலி பார்த்துட்டோம். அப்போ இவங்க வந்து வெறும் காதல், இயற்கை இது மட்டும்தான் எழுதுகிறாங்களா? நிச்சயமாக இல்லைங்க. இப்போ நான் படிக்கிற கவிதை தான் அதுக்கு சாட்சி. இந்த கவிதை வந்து ரொம்பவே வித்தியாசமான கவிதை.
நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், கவிஞர் சக்தி ஜோதியோட கவிதைகள் வந்து பெரும்பாலும் வந்து பெண்களையும் பிரபஞ்சத்தையும் ஒருங்கிணைத்து காதலைய அதன் மூலமான ஒரு பெண் விடுதலையே சொல்லிகிட்ருக்கு. ஆனால் இப்போ நான் படிக்க போகிற கவிதைக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அதுவே எப்படி பெண்கள் வந்து காதல் உடல் தவிர்த்து வேறு எதுவும் பேசுறதில்ல, அரசியலோ இல்லை சமூகம் சார்ந்தோ அவங்க கவிதைகள்லாம் எழுதுறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது. கவிதையின் தலைப்பு நம் நிலத்தை காப்பாற்றி விட்டோம். இப்போ படிக்கிறேன். போர் முடிந்து பல காலம் கழிந்த பின்னரே இங்கு வருகிறேன். எதிரி நாட்டினர் புகுவதற்கு முன் நாமே தூர்ந்து போட்ட குளம் ஒன்றின் கரையோரம் அமர்ந்திருக்கிறேன். நாம் தாகம் தீர பருகிய குளம் அது. மழைக்கு பழுதான கோட்டை சுவர்கள் கட்டி எழுப்பி போருக்கு தயார்படுத்திய நாட்களும் பயன்படுத்தாமல் துறியேறியிருந்த ஆயுதங்களை பயிற்சிக்கு உட்படுத்தியதும் புதிய ஆயுதங்களை செய்து குவித்ததும் குதிரைகளை யானைகளை போர் வீரர்களை இரத்தம் பார்க்க உருவேற்றியதும் போர்க்காலத்தின் உணவு தேவைக்கு தானிய கிடங்கை நிரப்பி வைத்ததும் என எல்லாம் நினைவில் ஆடுகின்றன. வாழை மீன்கள் துள்ளி விளையாடிய நீர்நிலை அருகே நீல நிறத்தில் கொத்தாய் பூத்து குலுங்கிய காஞ்சி பூக்களை மாலையாக்கி சூட்டி கோட்டையையும் மக்களையும் காக்க வேண்டி என்னை அனுப்பிய அந்த நாட்களையும் நினைக்கிறேன். வலிமையான எருதுகள் பூட்டி உழவு செய்த வயல்வெளிகளில் கழுதையை கொண்டு உழுது வெள்ளருக்கு செடிகளின் விதைகளை தூவி சென்றிருக்கிறது நாம் கடந்து முடித்திருக்கும் இந்த போர்க்காலம். நிலத்தை நீர்நிலைகளை பாழ்படுத்தி நின்று கொண்டிருக்கிறோம். தகப்பனை தாயை உறவுகளை இழந்து தனித்திருக்கும் குழந்தைகள் பசித்து அலைகின்றனர். வெளியெங்கும் ஆண்கள் அற்றுப்போய் ஒப்பாரியிட்டபடி இருக்கும் மனம் பிறந்த பெண்களின் குரல் ஒலித்து தெரிக்கிறது காலத்தின் வீதியில். துர்க்கனவுகளை சுமந்து திரிபவர்கள் மீதம் இருக்கும் வாழ்வை எப்படி கடந்து முடிப்பார்களோ, நாம் நிலத்தை காப்பாற்றிவிட்டோம் தான். இப்போ நிலத்தின் மீதான உரிமைக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. நிலம்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறது தான். இது வந்து சங்ககால போர் முறையை தான் சொல்லுது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கவிதையை வந்து இப்போ நம்மளோட இலங்கை பிரச்சனைக்கு இதுக்கெல்லாமும் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து வெறும் அதாவது ஒரு போருக்கு முன்னாடி அந்த வீதி வந்து அவ்வளவு சந்தோஷமாக குடும்பங்கள் நிறைந்து குழந்தைகள் நிறைந்து குழந்தைகள் விளையாடியிருக்காங்க. ஒரு விவசாய இடமாக இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு அழகான இடங்களாக அந்த நிலம் இருந்திருக்கு. ஆனால் பீரங்கிகள் துப்பாக்கி குண்டுகள் கொண்டு அவங்களெல்லாம் விரட்டிடுறாங்க, அவங்கள அழிச்சிடுறாங்க. அப்போது நிலத்தை இழந்த அந்த மக்களின் வலியும் வேதனையும் ஊடகங்களால் கூட சரியாக காட்டப்படுவதில்லை. ஆனாலும் எல்லா சம்பவங்களும் அவர்கள் அனுபவித்த அத்தனை வேதனைகளும் நினைவுகளாக அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் தானே. இதற்கு பின்பாவது போரை நடத்துபவர்கள் யோசித்தால் பரவாயில்லை. அடுத்ததா, இந்த கவிதை வந்து நம்ம சமூகத்தில் வந்து இப்போ அவ்வளவா இல்லை, ஆனால் முன்னாடி இருந்திருக்கு பால்ய விவாகம் அப்படிங்கிறது. ஸோ அதை குறிக்கிற ஒரு கவிதை இது. மஞ்சள் என்ற தலைப்பிலான இக்கவிதையை படிக்கிறேன். இப்போது அடர்த்தியான மஞ்சள் அதிகாலை பொழுதில் அவளுக்கு திருமணம் நடந்தது. மஞ்சள் நிறத்திலான வாழ்த்துக்களோடும் கனவிலிருந்த வார்த்தைகளை கனவிலிருந்த வாழ்க்கையை கனவு தந்த வேதனைகளை அறிய தன் உலகத்தின் நடைபாதையில் நிற்கிறாள். மஞ்சள் பூக்கள் ஏந்தி வரவேற்கிறார்கள் அவளது இஷ்ட தெய்வதைகள் அவ்வழியில். வெட்கத்தின் நிழல் மெல்ல அசைந்து இடம் பார்த்து வெளியேறுகிறது. வெட்கத்தின் சுவையை அறியும் அவள் அதன் நிறம் மஞ்சள் என ருசிக்கொள்கிறாள். ஆதலால் நோயுறுகிறாள். வெட்கம் தனிய தொடங்குவதன் காரணம் அறிய முன்னே சூழடைகிறாள். வெட்கம் தனிய தொடங்குவதன் காரணம் அறியும் முன்னே சூழடைகிறாள். அதாவது ஒரு திருமணம்னா என்ன, காதல்னா என்ன, காமம்னா என்ன, எதுவுமே தெரியாத ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவளுக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவளும் ஒப்புத்துக்கிறாள்.
அது வந்து தெரியல, அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவள் எல்லாத்துக்கும் தயாராக வைக்கப்படுறா, எல்லாம் வரா. அது பாருங்களேன், அவளுக்கு காதல்னா என்னன்னு தெரியறதுக்குள்ளேயே வந்து அவள் வந்து கர்ப்பமாயிடுறான். இப்படியாகத்தான் நம்ம சமூகத்தில் வந்து திருமணங்கள் நடைபெறுகின்றன. இதில் மஞ்சள் அப்படின்ற வார்த்தை வந்து அடிக்கடி வருது. இது என்னன்னு போய் பார்த்தேன் நான். அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து மஞ்சள்ங்கிறது வந்து ஒரு மங்களகரமான வார்த்தை. நம்ம எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் பூசி ஆரம்பிப்போம், அது மாதிரியான சமூகம் நம்மளோடது. ஆனால் வந்து எகிப்தில் வந்து மஞ்சள்ங்கிறது வந்து ஒரு துக்க குறியீடு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கவிதையை படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு பொண்ணோட வலி வந்து தெரியும். இப்போ அந்த மஞ்சள்ங்கிறது வந்து துக்க குறியீடுன்னு ஆனதுக்கப்புறம் இந்த கவிதையை நீங்கள் படிங்க, நல்லா தெரியும் அதோட வலி என்னன்னு. அடுத்தது, ஒரு பெண்ணோட அடையாளத்தை பேசுகிற தனித்துவமான கவிதை இது. பெண் அப்படின்னா வந்து ஒரு மென்மை, குளிர்மை அப்படின்னே சொல்லி ஒரு பெண்ணோட உணர்வுகளை சொல்லி 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 அவளை வந்து ஒரு வலிமையானவளாக ஏற்கவே வந்து இந்த சமூகம் வந்து தயங்குது. ஒரு நிலா அப்படின்னா வந்து ஒரு பெண் குளிர்ச்சி அப்படின்ற விதமாகவும், ஒரு சூரியன் அப்படின்னா வந்து சுட்டரிக்கிற ஆண் அப்படின்ற விதமாகவும் இங்கே வந்து உவமைகள் சொல்லப்படுகிறது. மலர்தல் என்ற தலைப்பிலான இந்த கவிதை அதை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கிறது. நிலாவென நான் ஒளிர்வதாக கூறுகிறாய், சூரியனாய் இருந்து கொண்டு. என் நினைவின் அடுக்குகளில் எத்தனையோ கதைகள் பொதிந்துள்ளன. நிலா இரவுகள் அன்று இருந்தது போல் இல்லை. பால்யம் கடந்த இந்த இரவுகளில் பாட்டிகளின் மரபில் வந்து போன இளவரசனாய் ஏழு குதிரைகளில் நீ வருகையில் சூரியகாந்தியாய் மலர்கிறேன் நிலா ஒளிரும் பொழுதிலும். நல்லா கவனிங்க, ஏழு குதிரைகளில் நீ வருகையில் சூரியகாந்தியாய் மலர்கிறேன் நிலா ஒளிரும் பொழுதிலும். இந்த வரிகளில் தான் வந்து இந்த கவிதையோட முழு அர்த்தமும் வந்து ஒளிஞ்சிருக்கு. என் நினைவன் அடுக்குகளில் எத்தனையோ கதைகள் பொதிந்துள்ளன. அதாவது ஒரு பொண்ணோட மன அடுக்குகளுக்குள்ளே வந்து ஏராளமான கதைகள் இருக்குது. இப்போ பெண்கள் வந்து தங்கள் கதைகளை எல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்த வரலாறே வந்து வேறாக மாறிடும். அதனால தான் பெண்களை வந்து பேச விடாமல் வாய் அடைச்சி அடைச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து பேசும் வரலாறு பேசும்போது அது மனித குலத்தின் அசலான வரலாறாக மாறிவிடும். அதான் ரீசன். அதே மாதிரி நிலா இரவுகள் அன்று இருந்தது போல் இல்லை பால்யம் கடந்த இந்த இரவுகளில். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நிலாவை வந்து பாட்டி வடை சுடுறாங்க நிலாவில் அப்படி இப்படின்ட்டு நமக்கு வந்து நிறைய நிலா குறித்த கதைகள் வந்து நம்ம கேட்டிருப்போம். ஆனால் பால்யம் தொலைந்து ஒரு பெண்ணாக என்னுடைய அடையாளத்தை நான் உணர்ந்து கொண்ட போது நிலா குறித்தான மென்மை குளிர்மை உணர்வுகள் மறைந்து போயின. எனக்கு விவரம் தெரிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் வந்து இன்னும் வந்து பெண்மை நிலா குளிர்மை அப்படின்லாம் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. அப்புறம் ஏழு குதிரையில் நீ வருகையில், அந்த காலத்தில் நம்ம அம்புலி மாமா கதைகள்லாம் படிச்சிருப்போம். அப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஏழு ஒரு அரக்கம் வந்து ஒரு இளவரசை வந்து கடத்திட்டு வந்து வச்சுருவான். அவனோட உயிர் வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அவனோட உயிர் இருக்கிறதாகவும், ஒரு இளவரசன் வந்து இந்த மாதிரி ஒரு ஏழு குதிரை புட்டின வண்டியில் வந்து அந்த அரக்கனை கொண்டு அந்த இளவரசியை காப்பாற்றுறது தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த கதைகள்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த இளவரசி வந்து ஒரு சுயமாக சிந்தித்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவர்களாக காமிச்சது. ஆனால் இப்போ இருக்கிற நம்மெல்லாம் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிற அளவுக்கு ரொம்ப விவரமாக வலிமை வாய்ந்த பெண்களாக, நம்மளுடைய உரிமையை தனித்த ஆளுமையை நிலைநிறுத்துகிற பெண்களாக நம்ம வளர்ந்துட்டோம். அதுதான் சூரியகாந்தியாய் மலர்கிறேன் நிலா ஒளிரும் பொழுதிலும். இனிமேலும் நீங்கள் என்னை வந்து வெறும் நிலா அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சூரியனாகவே மாறிட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு பெண் வலிமையானவள் அப்படின்ற அடையாளத்தை வந்து இந்த கவிதை மூலமாக நம்ம கவிஞர் சக்தி ஜோதி வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்தது, மேகங்கள் உரசி கொள்ளும் போது அப்படின்ற கவிதை. நாங்கள் வேறு வேறு திசைகளில் பயணிப்பவர்கள், சில போது எதிரெதிரே கடந்து செல்வோம்.
எங்களை நாங்களே பார்த்தவாறு. அவள் கண்களில் மின்னல் பூக்கும், என் கண்கள் அதை தாங்கிக் கொள்ளும். மீண்டும் நாங்கள் எதிர்கொள்கையில் என் கண்ணில் மின்னல் பூக்கும், அவனால் தாங்கவே இயலாது. இது பொதுவாக பார்த்தோன்னா வந்து மேகங்கள் வரிசை கொள்ளும்போது அந்த இடி வருது, மின்னல் வருது, இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு வந்து இது வேற ஒரு சீன், ஒரு படத்தோட காட்சி வந்து ஞாபகத்துக்கு வந்தது. நம்மளோட அலைப்பா இது படத்தில் பார்த்திங்கன்னா மாதவனும் ஷாலினியும் எதிர் எதிர் ட்ரெயினில் போகும்போது தான் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் பார்த்துப்பாங்க. அப்புறம் எதிர் எதிர் திசையில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க, காதல் பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஏனோ இந்த கவிதை படிக்கும்போது இந்த இது வந்து ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம காதல், முத்தம், அரசியல், எல்லா விதமான கவிதைகளையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இறுதியாக இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் அரசியலும் பார்த்துட்டோம், வலி பார்த்துட்டோம். ஸோ இறுதியாக ஒரு இன்னொரு காதல் மயமான ஒரு கவிதையோடு நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். இது வந்து இந்த கவிதை வந்து ஒரு இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பெண்ணின் காதலை கொண்டாட்டத்தை பேசுகிற கவிதை இது. இயற்கை, பெண்ணின் உணர்வுகள் எல்லாம் இதுக்குள்ளே வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கோம். மீட்சி என்ற தலைப்பிலான இக்கவிதையை இப்போ படிக்கிறேன். மலை முகட்டிலிருந்து வழியும் நீர்வீழ்ச்சியாய் பிரியங்களை பொழிகிறாய். இலக்கின்றி பயணிக்கும் காற்றைப் போல உன் அன்பு பள்ளத்தாக்கை அடைகையில் கால்களும் கைகளும் செய்வதறியாது திகைக்க முத்தங்கள் ஊற்றெடுக்கும் நிலத்தில் கடலென பெருகிய காதல் உன்னை மீட்கிறது. மலை முகட்டிலிருந்து வழியும் நீர்வீழ்ச்சியாய் பிரியங்களை பொழிகிறாய். இலக்கின்றி பயணிக்கும் காற்றைப் போல உன் அன்பு பள்ளத்தாக்கை அடைகையில் கால்களும் கைகளும் செய்வதறியாது திகைக்க முத்தங்கள் ஊற்றெடுக்கும் நிலத்தில் கடலென பெருகிய காதல் உன்னை மீட்கிறது. அதாவது ஒரு ஒரு பெண்ணோட காதலன் வந்து அருவி போன்று ஒரு பிரியத்தை பொழிகிறவனாக இருக்கான். எவ்வளோ அதிர்ஷ்டசாலி இல்லை அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு குடத்தில் இருக்கிற நீர் போல், ஒரு குளத்து நீர் போல், இவ்வளவுதான் நீ சந்தோஷப்படணும், இவ்வளவுதான் நீ ஆசைப்படணும் அப்படின்ற வரையறைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்குது. அப்படியான ஒரு பெண்ணுக்கு ஒரு இப்படி ஒரு அருவி போல் கொட்டு பிரியங்களை கொடுக்கிற ஒரு காதலன் கிடைக்கும்போது அப்போ அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா? அவ்வளோ வேகமாக வரும்போது அவளும் வேகமாக வரா, ஒரு அருவி போல் வெள்ளம் போல் காதலோடு வேகமாக வரா. இவ்வளவுதான் ஆசை அப்படின்னு அவங்க வரையறுக்கப்பட்ட கட்டுகளை உடைத்து கொண்டு தன்னோட முழு உணர்வுகளையும் வெளிப்படுத்தி அவளையும் மீட்டுக்கொண்டு அவனையும் மீட்கிறார். ஒரு காதல் என்னவெல்லாம் செய்யுது பார்த்திங்களா? ஸோ இப்படியான காதலையும் இயற்கையையும் ஒருங்கிணைத்து பேசுகின்ற கவிதை எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. நேற்றுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் தேறி இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து கவிதை பேசியிருக்கோம், கவிதையில் வந்து காதல் பேசியிருக்கோம், முத்தம் பேசியிருக்கோம், அரசியல் பேசியிருக்கோம், ஒரு பெண்ணோட வழியை பேசியிருக்கோம். ஸோ இந்த கவிஞர் சக்தி ஜோதி வந்து இத்தனையும் உள்ளடக்கிய கவிதைகளை நமக்காக படைச்சிருக்காங்க. அவங்க இன்னும் நிறையா இந்த மாதிரியான கவிதைகளை படைக்கணும்னு வாழ்த்துறோம். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு இதே இரவு 10 மணிக்கு வேறு ஒரு கவிஞரின் கவிதைகளோடு நாம் சந்திப்போம். குட் நைட்.